ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், எல்லாமே சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வர 200% உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்க ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே வந்து வர ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என்னோட பேர் ஹர்னேஷ், இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படியாச்சும் உங்களோட கருத்துக்களை வந்து பாருங்கள், கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ இல்லை ப்ரோ நீங்கள் கண்டென்ட் வைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களோட தாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அண்ட் முக்கியமாக வந்து பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ வாட்ஸ்அப்லாம் வந்து பாருங்கள் மினிமம் நீங்கள் 5 குரூப்பாச்சும் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுறது மூலியமாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருக்காது. ஸோ என்ன தான் கூகுள், யூடியூப், குரோம் இந்த மாதிரி அப்ளிகேஷனை நம்ம பார்க்குற விஷயங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம டெலிட் பண்ணாலுமே ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த மை ஆக்டிவிட்டியை பற்றி சொல்ல போகிறேன்றதோ, ஸோ அதான் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தா உங்களுடைய மொபைலுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஆக்டிவிட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த விஷயோட ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலயமா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் பார்த்துருக்கீங்களோ அந்த வெப்சைட்டோட லிங்க் முதல் கொண்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸில் கூகுள் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து லாஸ்ட்டாக ஃபயர் பேஸ் ஆப் இண்டெக்ஸிங்னு இருக்கும், இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சர், யூசர் ஆக்ஷன் அண்ட் எரர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து மாதிரி எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குரோம்னு இருக்கா, நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் ரீசன்ட் யூசர் ஆக்ஷன்றதை கிளிக் பண்ண உடனே ஸோ நான் வந்து லாஸ்ட் நைட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குரோமில் என்னெல்லாம் சர்ச் பண்ணுறேன்றதை அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ அதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்மே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக ஸோ நான் வந்து எந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும் அதுக்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ் வரைக்குமே அதில் சேவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கல எந்த அப்ளிகேஷன் அதில் அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ கூகுள் ப்ரோக்ராம் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வாட்ச் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ண உடனே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் வரைக்குமே என்னென்னலாம் பார்த்துருக்கேன், என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்ற ஹிஸ்ட்ரியுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களை மானிட்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸோ இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னென்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ட்ரிக் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 1 வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸுமே வந்து 9 to 6 வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த 9 to 6 வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி உங்களோட மொபைலை சைலண்ட் மோடில் போகிறதுக்கு பதிலாக ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெடியூல் பண்ணி நீங்கள் வந்து சைலண்ட் மோடில் கவுட்டுக்கிற முடியும். ஸோ எப்படினா இப்போ 9 to 6 வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்கமிங் கால் வந்தாலுமே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சைலண்ட் மோடில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது எப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைலண்ட் மோடில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எம்ஐ மொபைலுமே அவைலபிள் இருக்குது இந்த ஒரு ட்ரிக் வந்து. ஸோ ஷெடியூல் ஆன் டைம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ எவ்ரி டேவான்றது உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து கால் வரக்கூடாதோ ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 to நான் வந்து 6 கொடுத்துக்கிறேன், கீழே 2 இருக்கு பார்த்தீங்களா, அதை 6 கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா ஸோ நீங்கள் 9 to 6 ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து உங்களோட மொபைலில் சைலண்ட் மோட் போடுறதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செட் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்கமிங் கால் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் மோடில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா ஸோ உங்களுடைய மொபைலில் எந்த ஒரு கேமே இன்ஸ்டால் பண்ணாமல் கிட்டத்தட்ட நிறைய டைம் பாஸ் ஆன கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ப்ளே பண்ண நினச்சின்னா இந்த ஒரு ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் வெப்சைட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் இந்த டெலகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. telegram.games நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கேம்ஸ், ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரின்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ட்ரெண்டிங் கேம்ஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வந்து பாருங்க நிறைய டைம் பாஸ் ஆன கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோலோவாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிற முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த ப்ளே சோலோன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போலாம் நீங்கள் வந்து போரிங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போலாம் அந்த அந்த டைம் பாஸ் ஆன கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்றதை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணிக்கிற முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை டாக்குமெண்ட்டோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தா அது வந்து ரொம்பவே சீக்கிரட்டாக சென்ட் பண்ணால் இந்த ஒரு ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா மற்றவங்க யார் அதை ஓப்பன் பண்ணியும் பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து எதை சென்ட் பண்ண வருவீங்களோ அது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஸோ இந்த டாட்க்கு அப்புறம் என்ன வேர்ட் இருக்கோ அதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஜேபிஜின்னு இருக்குது, ஸோ அதை கிளிக் பூரா கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ TXT டைப் பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறோம்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக இருக்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ண உடனே ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக தான் போய் ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி HTML வியூவர் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோடை வந்து நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களால பார்க்க முடியும். ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணோட அவங்களோட மொபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ அவங்களோட மொபைலோட டாக்குமெண்ட்டில் தான் டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டாட்க்கு அப்புறம் என்ன வேர்ட் இருந்துச்சோ ஸோ இப்போ வந்து அதை நீங்கள் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு பரவடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஸோ அவங்க டைப் பண்ணி ஓகே கொடுத்தோடனே ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்படி என்ன ஃபோட்டோ வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டாக சென்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அஞ்சு தான் பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிவியூ கேட்கறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்பரே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு அஞ்சு ட்ரிக்ஸில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத ஸோ கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு ரெகுலராக வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெலகன் கிளிக் பண்ணி அந்த ஆல்ரெட் செட் பண்ணுறது மூலமா ஸோ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.